நடப்பு நிதியாண்டில் தமிழகம் உள்ளிட்ட பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு விடுவிக்கவுள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் உரிய வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இது தவிர பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் ஆந்திரா அசாம் பீகார் கோவா குஜராத் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மேகாலயா ஒடிசா திரிபுரா உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் ஆகிய பதினாறு மாநிலங்களுக்கும் தில்லி ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி ஆகிய மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த தொகை பிரித்து வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தவணை ஜிஎஸ்டி தொகையை நிதியமைச்சகம் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது